துணிவு மற்றும் வாரிசு திரைப்படத்தின் டிக்கெட்டுகளை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக சாலை மறியலில் ஈடுபட்ட ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் இணைகிறாரிடம் கேட்கலாம். செந்தில், டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன என்று சாலை மறியலில் ஈடுபட்ட ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சரி. மதுரை மாவட்டம் முசலமட்டி பகுதியில் உள்ள இரு திரையரங்குகள், அதாவது வாரிசு திரைப்படமானது முசலமட்டியில் உள்ள மலையாளி திரையரங்கிலும், துணிவு திரைப்படமானது முசலமட்டியில் உள்ள புனிச்சாமி திரையரங்கிலும் இரு திரையரங்கிலும் திரையிடப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் இன்று வெளியாக உள்ள இந்த ஒரு மணிக்கு வெளியாகக்கூடிய துணிவு மற்றும் வாரிசு திரைப்படத்துக்குண்டான டிக்கெட்டுகளை 500 முதல் 1000 ரூபாய் வரை கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டை தெரிவித்து ரசிகர்கள் மாலை 6 மணி அளவில் பொன்னிச்சாமி திரையரங்கம், அதாவது துணிவு திரைப்படம் வெளியாகக்கூடிய பொன்னிச்சாமி திரையரங்கம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட சுமார் 40க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக அடுத்த சில மணி நேரங்களிலேயே வாரிசு வெளியிடக்கூடிய மலையாண்டி திரையரங்கம் முன்பாக விஜய் ரசிகர்களும் இதை குற்றச்சாட்டை முன்வைத்து அதிகப்படியான டிக்கெட் விலைக்கு டிக்கெட் விற்கப்படுவதாக தெரிவித்து இது சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சாலை மறியலுக்கு ஈடுபட்ட ரசிகர்களை கைது செய்யும் பணியின் பாதுகாப்புக்காக நின்றிருந்த காவலர்கள் ரசிகர்கள் மீது அதிரடியாக கைது செய்து அவர்களை கைது செய்து அழைத்து சென்றனர். சுமார் அஜித் மற்றும் விஜய் திரைப்படங்கள் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரு திரைப்படங்களுக்கும் அதிகப்படியான டிக்கெட் விற்பனை செய்யப்படுவதாக சாலை மறியலில் ஈடுபட்ட ரசிகர்களை கைது மற்றும் அழைப்பு செய்யப்பட்ட சம்பவம் முசலமட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரிங்கள், செந்தில், ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இடம் இது என்ன என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும், அது குறித்த விவரம் எதுவும் இருக்கிறதா? நிச்சயமாக சார், அவர்கள் வந்து சாலை போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பதிவானது முதல் கட்டமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூடுதலாக அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து கோட்டாட்சியர் தலைமையில் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று இன்று தற்போது வெளியாகக்கூடிய இந்த துணிவு திரைப்படமானது காலை 6 மணிக்கு, அதே போன்று 4 மணிக்கு வெளியாகக்கூடிய வாரிசு திரைப்படம் காலை 6 மணிக்கு மேலாக சிறப்பு காட்சிகள் மற்றும் தொடர்ச்சியான காட்சிகள் இருந்து வெளியிடுவதற்குண்டான ஏற்பாடுகளை திரையரங்க உரிமையாளர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகளும் இந்த கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கு தொடர்பான விசாரணையை நடத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளதாகவும், இந்த அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டது தொடர்பாக இந்த ரசிகர்கள் மீது வழக்குப்பதிவானது மட்டுமே செய்யப்பட்டுள்ள சூழலில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட ரசிகர்களும் தற்போது விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்குப்பதிவு செய்யப்பட்ட ரசிகர்கள் தற்போது விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் காலையிலே போன்று அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்பட்டால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது. சரியும் செந்தில், டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது, அதை முன்னிட்டு தான் ரசிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுறது குறித்து காவல்துறை எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா காவல்துறை சார்பில், அது குறித்த எதுவும் தகவல் இருக்கிறதா செந்தில்? குறிப்பாக அதிகப்படியான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக கோட்டாட்சியரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் மனுவானது அளிக்கப்பட்டு அதன் மூலமாகவே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திரையரங்கு முன்பாகவோ அதாவது சாலை போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறோ மற்ற பாதுகாப்பு கருதியே கைது நடவடிக்கையானதும் வழக்குப்பதிவு செய்யப்பட்ட நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அதிகப்படியான டிக்கெட் விற்பனை செய்யப்படுவது தொடர்பாக அதிகாலை, அதாவது நாளைக்கு அந்த திரையரங்கு முன்பாக கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் வந்து நேரில் வந்து ஆய்வு செய்ய தகவலுக்கு நன்றி செய்தேன்.